சாதாரணமா அந்த ஒரு காலகட்டத்தில் வரைக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள் தாங்கள் விவசாயம் பண்ணி வந்த நெல்லை அது அங்க கொடுத்தான் எங்க கொடுத்தான் உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுங்கிறது மாதிரி கொல்லருக்கு கொடுக்கறது, தச்சருக்கு கொடுக்கறது, கோயவருக்கு கொடுக்கறது, இப்படியாக கோவிலுக்கு கொடுக்கறது, அந்த சாமிக்கு கொடுக்கறது, இந்த சாமிக்கு கொடுக்கறதுன்னு கொடுத்து விட்டு அதோட கனியா நாட்டத்துக்கும் ஒரு பகுதியை கொட்டியாளம்தான் அப்படின்னு இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மக்கள் வழக்காறுகளை ஆராய்ச்சி பண்ணம்னாலே புதிய தமிழகத்தை புதிய கோணத்திலே நம்மால் உருவாக்க முடியும். ஏன்னா சமூக வரலாறு என்பது மிக ஆழமான செய்திகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை உண்மை, அதாவது கருவூலம் அது. அங்க போய் ஒவ்வொன்னா தோண்டி தோண்டி எடுக்க எடுக்கதான் நமக்கு பல அரிய செய்திகளை கண்டுபிடிக்க முடியும். அறிவியல் துறையில சாணக்கியரினுடைய அர்த்த சாஸ்திரத்துல அறிவியல் துறைகளாக கருதப்பட்ட துறைகளில் தலையாய இடத்தை பெறுவது உழவு. ஏன்னா மனுஷன் சாப்பிடுறதுக்கான உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த தொழில் சாதாரண தொழில் அல்ல. அந்த ஒவ்வொரு அந்த விதையை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து நாற்றங்காலை பதப்படுத்துவதில் இருந்து நாற்று விதையை போட்டு நாற்றை வந்து எப்படி முளைக்க வைக்கணும், நாற்றை எப்படி உருவாக்குறது, ஏன்னா முளைச்சு வரும்போது திடீர்னு மழை பெஞ்சதுன்னா முளையெல்லாம் முறிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு, ராத்திரிக்கு தண்ணி கட்டி விடிய காலையில தண்ணியை வடிச்சு விடணும். ராத்திரி விட்ட தண்ணிய விடிய காலமும் தேக்கி வச்சிருந்தோம்னா விதை புளிச்சு போயிடும், முளைக்காது. எனவே இந்த உழவு தொழில் உலக அறிவியலிலே தலையாய அறிவியல் தொழில் இந்த உழவு தொழில். இந்த உழவு தொழிலை செய்த இந்த அறிஞர் பெருமக்கள், என அறிவு இல்லாம உழவு பண்ண முடியாது. ஒவ்வொரு நிலையிலும் எப்ப வள்ளுவன் உழவுக்குன்னு ஒரு அதிகாரத்தை வகுத்தானே, உழுவுறது எப்படி, களை பண்றது, களை கட்டுறது எப்படி, தண்ணி பாய்ச்சறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் இவ்வளவு துல்லியமாக வளர்த்த அறிவு துறைகளிலே தலையாய அறிவுத்துறை உழவு. அது மட்டுமல்ல, இந்த மக்கள் உழவு காலத்திலே உழவர்களாகவும் போர்க்காலத்திலே வீரர்களாகவும் பாடுபட்டவர்கள். கல்லணைக்கும் கிழக்கால கோவிலடின்னு ஒரு ஊர், அந்த ஊரை சார்ந்த தேவேந்திரகுலத்தை சார்ந்த ஒரு பெண் கோவிலுக்கு தானமாக நிலங்களை கொடையாக கொடுத்த செய்திகளை கல்வெட்டுகள் சொல்லுகின்றன. அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்த இனம் இந்த இனம். இன்னைக்கு அது எப்படி இருக்கு? எனவே உழவு தொழில் ஒரு அறிவியல் தொழில். இனிமேல் மக்கள் மேலமாயே நம்ம கிருஷ்ண சாமியை திரும்பி பாரடி வீராயே, நம்ம கிருஷ்ண சாமி திரும்பி பாரடி வீராயே, தூங்காத தூங்காதே.